அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்கௌண்டன்சி அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் ரைட் பண்ணியிருப்பீங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கீ போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். இது அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினை பொறுத்த மட்டும் நமக்கு கொஷின் ஏ அண்ட் பி டைப் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வேறு வேறு கொஷின்ஸ் கிடையாது, பட் அதனுடைய நம்பர் தான் சேஞ்ச் ஆகியிருந்தது. அதுலேயும் ஒன் வேர்டில் மட்டும்தான் நமக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்தது, மற்ற எல்லா கொஸ்டினுமே சேம் தான். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா கொஷின் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த ஒன் வேர்ட்ஸில் வந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஆல்ரெடி இதில் நமக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் நமக்கு கிடச்சிருக்கும், மீதி 90 மார்க்ஸுக்கு நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க, யாரும் ஃபெயில் ஆகிடுவீங்களேன்னு பயப்பட வேண்டாம். எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது, மார்க்கும் உங்களுக்கு ஆல் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த எக்ஸாம் சரியாக பண்ணலைன்னு ஃபீல் பண்ணால் கூட டோன்ட் வரி, அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், நிச்சயமாக இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்து ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 17க்கு வந்து ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்து ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்து ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 20 வந்து ஆப்ஷன் டி. ஸோ 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஒன் வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்றதையும் சொல்லுங்கள். மற்ற உங்களுக்கு நீங்கள் எழுதின 2 மார்க்ஸு மற்ற கொஷின்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ஆன்சர் கீயோட சந்திக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.